ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயர் சிறி வியூஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து கோவிலில் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்போ கோயிலில் தேடிட்டு இருக்கும் போது தற்சியெல்லாம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் வந்து விசாரு நல்லா பேசிகிட்டு இருக்காரு என்னடா கார்த்திக் என்னாச்சு அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அவங்க அம்மாவை பற்றின கண்டிஷன் எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் விஷயத்தை சொல்ல வராங்க தீபாவையும் காணும் தீபா வந்து யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவளை வேற காலையிலேருந்து காணும் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படியேடா நான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கங்கே தேடி அலையும் போது வந்து அப்போ தற்சையில வந்து ரம்யா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கறாங்க கார்த்திக் உங்களுக்கு தெரியுமா தீபா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி விசாரிக்கும் விசாரிக்கும்போது இல்லையே எனக்கு தெரியாதே ஒருவேளை ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணிருப்பாளோ ரியா கூட சேர்ந்து அப்படி நம்ம அதை பத்தி நம்ம திங்க் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா இப்படி யோசிச்சுட்டு வந்து அவங்க இது பண்றது வந்து ரொம்ப வந்து யோசனையாக இருக்குது ரம்யாவுக்கு ஒரு வேலை ஐஸ்வர்யா தான் எதுவும் செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நேராக ஐஸ்வர்யாவை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ்வர்யா அங்கே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்க இப்போ அதுக்குள்ளே வந்து அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் ஆனந்த் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அருண் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கடத்தல் கும்பலில் வந்து எனக்கும் தெரிஞ்சவங்க ஒன்று அவங்க கிட்ட கேட்டால் அவங்க இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி அவங்க கேட்டு நாலஞ்சு ரவுடியை மீட் பண்ண போகிறாங்க மீட் பண்ண போகிற இடத்துல அவங்க அவங்க ஒரு ஐடியா தான் கொடுப்பார் ஆக்சுவலி இந்த ரவுடிஸ் எல்லோரும் வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்குறாங்க அருண்கிட்டேயும் ஆனந்த் கிட்டேயும் ஒரு வேளை ஏன் அந்த தீபாவை வந்து ரியா வந்து சாமியார் வேஷம் போட்டு கடத்திருக்கக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க கோயிலில் போயிட்டு கார்த்திக் விசாரிச்சதுல வந்து ஒரு லேடி கிட்ட விசாரிப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொண்ணை இப்போ நாங்கள் பார்த்தோம் இப்போ வந்து அந்த ரவுடி சொன்ன ஐடியா படி பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க அங்கே உள்ள லேடி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒரு பெண் சாமியார் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனதா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோம்னா இதையும் அதையும் லிங்க் பண்ணிவிட்டு அருணா ஆனதும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இது கண்டிப்பாக வந்து அவன் கார்த்திக் சொன்னதை பட்சம் பார்த்து இவன் இந்த நாகமூக்கன்னு ஒருத்தன் அந்த ரவுடி பேர் வந்து அந்த பேர் ஒரு மாதிரி கிராமத்து ஆளு ஸோ அவர் சொன்ன ஐடியாவையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து ரியா தான் சாமியார் வேஷம் போட்டு வந்து கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதே மாதிரி அடுத்த சீன் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா எங்கேயோ வெளியே போயிட்டு இப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா வீட்டை தானே அவங்க தங்கியிருக்காங்க ரியா அந்த வீட்டுக்குள்ள வராங்க சாமியார் வேஷத்துல அப்பதான் மெது மெதுவாக கலைக்கிறாங்க இப்போ கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிஸ்லாம் வந்து பார்க்க போகிறாங்க ஆக்சுவலி எந்த ரவுடியும் அவங்க பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட அந்த வெட்டிங் அனிவர்சரி அன்றைக்கி மீனாட்சியை கடத்தினாங்களில்ல அந்த ரவுடி இருக்கிற இடத்த தேடி கண்டு போய் பிடிச்சி அந்த ரவுடியை மிரட்டுறாங்க ஆனால் அந்த ரவுடியை ஆக்சுவலி ரூமை விட்டு அதாவது அந்த ரவுடியோட கேங் லீடர் அவர் ரூமை விட்டு வெளியே வரல இப்போ இன்னொரு அசிஸ்டன்ட் மாதிரி இன்னொரு ரவுடி வெளியே நிற்காரா அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க இல்லை எங்கள் அண்ணனுக்கு வந்து அடிபட்டுருக்கு அவர் உள்ள வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் ஆயிருக்காரு அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அவர்லாம் மாட்டாரு அப்படிங்கிறாங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரவுடி நார்மலா வர்ற மாதிரி காஷுவலா வெளியே வருவாரு என்ன அட்மிட் ஆயிருக்கு அது இதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவரை விசாரிக்கிறாங்க ஹலோ சார் நான் கடத்தலாம் இல்ல உண்மையில இருந்தா கடத்தி இருந்தேன்னு சொல்ல போகிறேன் உங்கள் பொண்டாட்டியெல்லாம் நான் கடத்தலை சார் என்னைக்கு உங்ககிட்ட அடி வாங்கினமோ அதுலேருந்து எனக்கு எனக்கு எலும்பு எல்லாமே போயிடுச்சு நான்லாம் கடத்தலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு ஆக்சுவலி உண்மையிலே அவங்க கடத்தவும் இல்லை அதனாலதான் தான் உண்மையை சொல்லிட்டாங்க திரும்ப அந்த அதாவது அந்த ரவுடீஸ் கிட்ட கேட்டுட்டு திரும்ப கார்த்திக்கை உங்கள் ஃப்ரெண்டு வந்து திரும்ப காரில் போயிட்டு இருக்காங்க வேற எங்கேயாவது தேடி அலையலாமான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அருணும் அரவிந்தும் இதே மாதிரி வந்து கார்ல இன்னொரு பக்கமா தீபாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ ரம்யா என்ன பண்ணிட்டாங்க நேராக ஐஸ்வர்யாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து கதவை தட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே வரவுமே வந்து நேராக வந்து ரியா தங்கியிருக்கிற ரூமை பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ள நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க அம்மா அவாய்ட் பண்ணுறாங்க இல்லைம்மா வேண்டாம் அது வந்து ஐஸ்வர்யா ரூமு எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு எதுவுமே ஒதுங்க வைக்கலை அதனால தான் சொல்கிறேன் அவள் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படி கிடக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க ஐயோ ஆன்ட்டி நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ரெஸ்ட் ரூம் தான் போகிறேன் நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ரியா போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ரியா அந்த ரூமில் தான் தங்கியிருக்காங்க உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க உருட்டுக்கட்டியை கையில் எடுத்துட்டாங்க அப்படி சப்போஸ் அவள் உள்ளே தேடி வந்தான்னா ஒரே போடு போட்டுற வேண்டியதான்ட்டு பிளானில் தான் இருக்காங்க இவங்க லேசாக கதவை திறக்கிறாங்க கதவுக்கு பின்னாடி ஆக்சுவலி அந்த பாத்ரூம்குள்ளே கதவுக்கு பின்னாடி ரியா ஒழிஞ்சிட்ருப்பாங்க இவங்க லேசாக கதவை திறந்து பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அதனால் ரம்யா தப்பிச்சாங்க ரியா எதுவும் பண்ணலை இவங்க ஒரு அவங்களுக்கு ரியாவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த வீட்டில் என்ன வேலை ஸோ சும்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சுக்கா எதுவும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ ரியா வெளியே வராங்க ரம்யா போனதுக்கப்புறம் ஏ என்ன அவளை அடிச்சிருப்பேன்னு பார்த்தேன் நல்ல வேலை அடிக்கலை அப்படிங்கிறாங்க ஆமாம் நல்ல வேலை போயிட்டா இல்லைன்னா நான் கண்டிப்பாக அடிச்சிருப்பேன் சரி இப்போ நீ மாட்டியிருந்தேனா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மாட்ட போகிறேன் நான் தெளிவாக தான் இருக்கேன் நானாக மாட்ட மாட்டேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஏதோ சபதம் போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்